அனைவருக்கும் வணக்கம். நாடகக் கலையிலும் நாட்டுப்புற இசைத்துறையிலும் தன் வாழ்நாளை முழுவதையும் சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கும் உங்களில் ஒருவனாகிய வளப்புக்குடி வீரசங்கர் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாடக உலகில் மாபெரும் ஆசிரியராக இருந்து தமிழ் நாடக உலகை மிக சிறப்புற விளங்கச் செய்த டி சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய மறைவு தினம் என்று இயல் இசை நாடகம் என்ற பகுப்பிலே நாடகத்துறைக்கு பெரும் பங்காற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகம் அவரை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என குறிப்பிட்டு பெருமிதத்தோடு சொல்வார்கள். எளிமையும் இனிமையும் சந்தமும் சரளமும் அமைய பாடல்கள் வசனங்கள் எழுதி இசை நாடக உலகில் ஈடில்லாத வகையில் பிரபலம் அடைந்தவர். 1867 ஆவணி மாதம் 22 தூத்துக்குடியிலே தாமோதர கணக்கப்பிள்ளை என்பாருக்கு செல்வ திருமகனாக பிறந்தவர். தந்தையால் சிறந்த தமிழ் புலமை மிகுந்தவர் என்பதனாலே தந்தையிடமே தமிழ் பயின்றார். பிறகு பழனி தண்டபாணி சுவாமிகளிடத்திலே தமிழ் கற்றார். 16 வெண்பா கலித்துறை இசைப்பாடல்கள் இவைகளெல்லாம் எழுதுவதற்கு மிகுந்த தேர்ச்சியை பெற்றிருந்தார். 24 நாடகத்துறையிலே புகுந்தார். வயலில் நாற்று நட்டு எப்படி பயிர் வளர்ப்போமோ அதை போலவே தன் இளமை பருவத்திலேயே இசை நாடகத்துறையிலே தன் அனுபவத்தினுடைய சிறப்பினை காட்ட துவங்கினார். 16 பாடல்கள் எழுத புகுந்த நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் முதலில் நடிகராய் பிரவேசித்து பின் ஆசிரியராய் தலைமை ஆசிரியராய் என்ற நிலைக்கு உயர்ந்தார். திருமுருக பெருமானுடைய தீவிர பக்தர் சுவாமிகள் அவர்கள். அதனாலே ஆண்டிக்கோலம் பூண்டு தீர்த்த யாத்திரை செய்ய தொடங்கினார். இதன்பின் இவரை சுவாமி என்று அழைக்க தொடங்கினார்கள் எல்லோரும். புதுக்கோட்டையிலே மகாவித்வான் கஞ்சிரா மான்பூண்டியா பிள்ளை சங்கரதாஸ் சுவாமிகளை தன் தத்துப்பிள்ளையாக விரும்பி ஏற்றுக்கொண்டார். நாடகத்தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் மனோகரன் நாடகத்திற்கு முதல் சுவாமிகள் பாடல்கள் இயற்றினார்கள். பல நாடகக் குழுவில் பணியாற்றிய பின் சிறந்த அனுபவமும் ஆற்றலும் கூடிய பக்குவமான சூழ்நிலையில் சமரச சன்மார்க்க நாடக சபை என்ற பெயரில் தாமே ஒரு சொந்தமாக நாடகக் குழுவை ஆரம்பித்தார். இந்த குழுவில்தான் மங்கா ஒளிப்புகழ் பெற்ற எஸ்ஜி கிட்டப்பா பயிற்சி பெற்று சிறப்படைந்து தமிழ் நாடக உலகிலும் திரையுலகிலும் புகழ்கொடி பறக்க விட்டார். காலப்போக்கிலே சுவாமிகளின் நாடகங்களிலே உள்ள பாடல்களை மட்டும் நாடக கலைஞர்கள் உபயோகித்து கொண்டு காலத்திற்கேற்றவாறு வசனங்களை மாற்றி அமைத்து கொண்டனர். சிறுவர் நாடக சபா, தத்துவ மீனலோச்சனை சபா என நாடக சபாக்களை உருவாக்கி பல நாடக நடிகர்களை உருவாக்கிய பெருமை அவருக்குண்டு. நவாப் ராஜமாணிக்கம், டி கே சகோதரர்கள் என புகழ்பெற்ற கலைஞர்கள் சுவாமிகளிடம் பயிற்சி பெற்று சிறந்த நாடக கலைஞர்களாக விளங்கினார்கள். 1921 சுவாமிகள் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கை நிலையில் இருக்கும்படியானது. வலதுகால் வலதுகை முடங்கிவிட வாய் பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மருத்துவர்கள் முயற்சி பலனளிக்காத நிலையில் 1922 நவம்பர் மாதம் 13 திங்கட்கிழமை 11:00 புதுச்சேரியில் காலமானார். தமிழ் நாடகத்தாய் பிறர்க்கரிய தனது புதல்வனை இழந்தாள். நடிகர்களும் நாட்டில் உள்ள ரசிக பெருமக்களும்
கண்ணீர் வடித்து தன் அஞ்சலியை தெரிவித்து கொண்டார்கள். தமிழ் நாடக உலகில் தந்தையாகவும் ஆசானாகவும் இருந்து சுவாமிகள் இறுதி வரை தன் வாழ்நாளை பிரம்மச்சாரியாகவே தொடர்ந்து வாழ்ந்து இறை திருவருளி நிழலை அடைந்தார். சரித்திரத்தில் நிலைத்த இடத்தை பெற்றார். வாழ்க சங்கரதாஸ் சுவாமிகள் புகழ், வாழ்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.